நம் நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடுதலை வானொலியின் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் அரணம். அரணம் அப்படிங்கிறது வந்து தரையிலிருந்து ஒரு 1 அடி வரை வளரக்கூடிய ஒரு வகையான வாசனை திரவியமான ஒரு தாவரம். இந்த அரணத்துடைய விதைகள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு கருமை நிறமாக இருக்கும். கார்போக அரிசின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பார்ப்பதற்கு அதை போலவே இருக்கும். ஆனால் ஜீரகத்தை போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கும். இந்த அரணத்தை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த அரணம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக Type 2 சொல்லக்கூடிய இன்சுலின் தேவையில்லாத சர்க்கரை நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் ஆரம்பிக்கும்போது, குறிப்பாக இந்த நீரிழிவு அல்லது சர்க்கரை நோய் ஆரம்பிக்கும்போது அது Type 2 நோயாகத்தான் ஆரம்பிக்குது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்ம உடற்பயிற்சி, உணவின் மேல் அதிகமாக நாட்டம் இல்லாமல் இருக்கும்போது, குறிப்பாக மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகளை விளக்காமல் இருக்கும்போது, அது வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ Type 1 சர்க்கரை நோயாக மாறிவிடுகிறது. இந்த Type 2 நோய் ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து இந்த அரணத்துடைய விதைகளை தினசரி 5 கிராம் அளவுக்கு காலை 1 முறை, இரவு 1 முறை, உணவுக்கு முன்பு வெந்நீரில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட Type 2 நோயாக இருந்தாலும் அது கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். இரண்டாவது, அரணத்துடைய இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு குணம் என்னவென்றால் நரம்புகளுக்கு வலுவை கொடுக்கக்கூடுவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏன்னா இன்றைக்கு நீரிழிவு நோய் நமக்கு ஏற்படும் போது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகள், அதே போல் வந்து கழுத்தை சுற்றி கைகளுக்கு செல்லக்கூடிய நரம்புகள், இது எல்லாத்துலேயும் ஒரு கடுமையான அழற்சி ஏற்படுகிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் ஏற்படும் போது காலில் வந்து ரொம்ப கடுமையான எரிச்சல் ஏற்படுகிறது, மதமதப்பு ஏற்படுவது, அதே போல் கையை ஒரு மூமெண்ட் இல்லாமல் ஒரு பக்கமாக வைத்திருக்கும் போது திடீர்னு பார்த்தா கை ஃபுல்லாக மரத்து போன மாதிரி இருப்பது, இதெல்லாம் சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய நரம்பு பாதிப்புகள் அல்லது டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயபெட்டிக் நியூரோபதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மிக வேகமாக குறைப்பதற்கு இந்த அரணத்திற்கு நிறைய சக்தி உண்டு. அதே போல் சர்க்கரை நோயினால் நமக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான இன்னொரு தொந்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய தோல் பட்டையில் ஏற்படுகின்ற ஒரு கடுமையான இறுக்கம் அல்லது அழுத்தம். இன்றைக்கு தோல் பட்டையில் அந்த மாதிரி இறுக்கம் அல்லது அழுத்தம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா தோல் சிறிது கூட நகர்த்த முடியாத அளவுக்கு வலி ஏற்படும். யாராவது அந்த தோல் பட்டையில் தொட்டால் கூட நமக்கு வந்து வலி, பொறுக்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த அரணத்துடைய சூரணத்தை 1-5 கிராம் அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிடணும். அதே போல் அரணத்தில் எடுகின்ற அந்த எண்ணெயை இந்த தோல் பட்டையில், கால்களில், கைகளில், எங்கெல்லாம் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் தேய்த்து 1 அரை மணி நேரம் கழித்து இளம் சூடான வெந்நீர் வைத்து ஒத்தடமோ அல்லது இளம் சூடான வெந்நீரில் குளிக்கவோ செய்யணும். இதை செய்தாலே எவ்வளவு நாள்பட்ட டயபெட்டிக் நியூரோபதியாக இருந்தாலும் சர்க்கரை நோயாக இருந்தாலும் அது குறைவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, மூலம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, பௌத்திரம் சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த அரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. பாரம்பரிய மருத்துவத்துலலாம் நிறைய இடங்களில் பார்க்கலாம், பௌத்திரம் நோய்க்கு 30 நாள்களில் தீர்வு, 60 நாட்களில் தீர்வுன்னா நிறைய பார்ப்போம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அரணத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணமாகத்தான் இருக்கும். அரணத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை சிறிதளவு நெய், சிறிதளவு தேன் கலந்து காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு பின்பு சாப்பிட்டாலே எவ்வளவு நாள்பட்ட ஃபிஸ்டுலாவாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபிஸ்டுலாவுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட முழுமையாக தீராமல் பிட்டப்பகுதிகளில் கட்டிகள் போலவோ அல்லது சீழ்வடிகின்ற ஒரு நிலைமையோ இருக்கலாம். அவர்கள்லாம் அரணத்தை சாப்பிட ஆரம்பித்தாலே, அதாவது சிறிதளவு நெய், சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் தேன், சர்க்கரை நோய் இருப்பவர்கள் வெறும் பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிட்டாலே மிக வேகமாக அந்த உள்ளிருக்கக்கூடிய சீழ் சம்பந்தப்பட்ட காரணிகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு மிக மிக வேகமாக அந்த ஃபிஸ்டுலா மறைந்து போகிறதையும் மூல நோய் மறைந்து போகிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே போல் மூல நோய் ஏற்படும் போது அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு கோளாறு என்னன்னு கேட்டிங்கன்னா மலப்புழையுடைய வாய் சிறுத்து போவது. அப்போ என்ன ஆகும்னா மலம் சரியான முறையில் வெளியேற முடியாமல் மிக கஷ்டப்பட்டு வெளியேறுகின்ற ஒரு சூழல் ஏற்படும்.
இதற்கு வந்து லாக்ஸேட்டிவ் சம்பந்தப்பட்ட மருந்துகளை சாப்பிட்டா அது லூஸ் மோஷன் ஆகும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையான மலமிளக்கியாக உதவுவதற்கு இந்த அரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இந்த அரணத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை இரவு படுக்கும்போது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சிறிதளவு பால் அல்லது சிறிதளவு வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாலே இது வந்து மல இலக்கியாக, அதாவது அந்த மலத்தை ஒரு கட்டியான இறுக்கமான பொருளாக இல்லாமல் சிறிது உடைத்து அந்த மலத்தை முழுமையாக வெளியேற்ற உதவுகிறது. அப்போ என்ன ஆகும்னா, மலப்புழை அல்லது மலவாய் சிறியதாக இருந்தாலும் கூட மலச்சிக்கல் இல்லாமல் சுலபமாக மலம் கழிப்பதற்கு அது உதவி செய்யும். இதனால் மூல நோயோ அல்லது மலப்புழை மலவாயில் ஏற்படுகின்ற மற்ற வீக்கங்களோ இல்லாமல் தடுப்பதற்கு, குறிப்பாக உதிரப்போக்கு அதிகமாக இல்லாமல் தடுப்பதற்கு இது உதவி செய்யும். அதே போல் அரணத்துக்கு இருக்கின்ற இன்னொரு சிறப்பான குணம், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அஜீர்ணத்தை தடுப்பதில் இது ஒரு சிறந்த மருந்து. இப்போ குழந்தைகள் வந்து வெளிப்புறமாக உணவு சாப்பிட்டு அஜீர்ணம் ஏற்பட்டாலோ, அல்லது எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிட்டு இனிப்பு பதார்த்தங்கள் கேக் போன்று இருக்கக்கூடிய பேக்கரி ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்டு அவர்களுக்கு ஏற்பட்டாலோ, அரணத்தை வந்து சிறிதளவு ஒரு டம்ளர், அதாவது 100 மில்லி தண்ணீருக்கு ஒரே ஒரு சிட்டிகை அரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி இளம் சூடாக அந்த 100 மில்லி தண்ணீரை ஒரு அரை மணி நேரம் ஒரு முறை, ஒரு மணி நேரம் ஒரு முறை அந்த குழந்தைகளுக்கு குடிக்க கொடுத்தாலே, கல் சாப்பிட்ட அளவுக்கு வயிறு கனமாக இருந்தாலும் கூட ஒரு 2 மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பொருள் ஜீரணித்து குடல் பகுதிக்கு தள்ளப்பட்டு வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாமல் மிக சுலபமாக ஜீரணமாவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜீரண மண்டலத்தை குறிப்பாக குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கு ரொம்ப சுலபமாக ஜீரணத்தை தூண்டி சரி செய்யக்கூடிய சக்தி இந்த அரணத்திற்கு உண்டு. அதே போல் சயாட்டிக்கான்னு சொல்லுகின்ற ஒரு நோய், அதாவது முதுகுத்தண்டிலிருந்து ஆரம்பிக்கின்ற சயாட்டிக் நரம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு பிட்டப்பகுதி வழியாக கால்களுக்கு செல்கிறது. கால் முழுவதும் சக்தி அளிப்பதற்கு இதுதான் முக்கியமான ஒரு நரம்பு. இந்த நரம்பை வந்து நிறைய நேரங்களில் பாதிப்புக்கு உள்ளாகிறது. அப்போ வந்து வலி வந்து பிட்டப்பகுதியிலிருந்து கால் முழுவதும் சுண்டி இழுப்பது போல ஒரு வலியை உண்டாக்கும். இதற்கு சயாட்டிக்கான் பேர். இந்த மாதிரி வலி இருக்கக்கூடியவர்களுக்கு அரணத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை இடுப்பு பகுதியிலிருந்து கால் முழுவதும் தேய்த்து அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஊற வைத்து இளம் சூடான நீர் கொண்டு ஒத்தடம் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து நன்றாக இலகுவாக்கப்பட்டு அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய அழுத்த விகிதம் குறைக்கப்படுறதுனால அந்த சயாட்டிக் நோய் முழுமையாக மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்தளவுக்கு சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய பின், அதாவது உடலுடைய பின்பகுதியிலிருந்து ஏற்படுகின்ற அந்த சுண்டி இழுக்கின்ற, கால்களை நடக்கக்கூட முடியாமல் இருக்கின்ற சுண்டி இழுக்கின்ற அந்த நோயை நீக்குகின்ற மிக மிக முக்கியமான ஒரு மருந்து இந்த அரணத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய். அதே போல் நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வெயிலில் அதிகமாக விளையாடி விட்டு வந்தாலோ, அல்லது பொது இடங்களில் பார்க் மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தாலோ கை கால்களில் லேசான சிரங்குகள் அல்லது அரிப்புகள் அல்லது உலர்ந்த சருமம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரணத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை நன்றாக பூசி குளிக்க வைத்தாலே அந்த பிரச்சனை மறைந்து போகிறதை பார்க்கலாம். எனவே நேர்களே, அரணத்தை பொறுத்தவரையிலும் நீரிழிவு நோய்க்கும் நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சியாட்டிகா நோய்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.